இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் வந்து நான் தான் நிறைய தடவை பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கிருத்திகா பண்ணுவாங்க. மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அபுதாபி பிரான்ச்சில் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, வந்து நோன்பு ஆரம்பித்ததுலேருந்தே வரலை. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து ஆனிவர்சரி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷார்ஜா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மசால் வடைலாம் சுட்டு ஒரு 100 வடை சுட்டு அவங்களுக்கு பாதி துபாய்க்கு பாதி கொடுத்து அவங்க நோன்பு திறக்கும் போது அதை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி நம்ம சேல் பண்ணுறோம், நூன்லேயும் டைரெக்டாகவும். ஸோ நம்ம பசங்க நோன்பு திறக்கும் போது வடை வேணுமே வடை கொடுத்தா அதுக்கு டைட்டில் வந்து ஆயா சுட்ட வடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்து அந்த வடையை செய்யலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அபுதாபியில் அதே நோன்பு கஞ்சி கூட அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு ஆனியன் பக்கோடா செய்ய போகிறேன். இந்த வீடியோவும் ஆல்ரெடி நான் ஒரு தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அது வந்து மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு. இருந்தாலும் அந்த பேக்கில் போயிட்டுறதுனால புதுசாக மறுபடியும் நம்ம வந்து உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரலாம். நீங்கள் வந்து அந்த பக்கோடாவை பார்த்து வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போவோம் கிச்சனில். நம்ம ஸ்டாஃப் உங்களோட சேர்ந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். சரியா, பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். நம்மளோட ஸ்டாஃபுங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு 15-20 நாள் ஆச்சு. நம்ம ஷார்ஜாவுக்கும் துபாய்க்கும் பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷத்தில் போயிட்டு வரலாம். இங்கே வரணும்னா 160 கிலோமீட்டர். இருந்தாலும் நான் ஏன் பயப்படாமல் இருக்கேன் அப்படின்னா, இந்த தங்கம் மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் என் கூட இருக்காங்க, தெரியும். சீஃப் குக்கு நம்ம வீடியோ ஒன்று போட்டல. என்ன வீடியோ போட்டோமா? சம்பாரவை. ஆ, சம்பாரவையில் வந்து போட்டோம். இவர் பேர் வந்து ரஹ்மான். இங்கே அபுதாபியில் சீஃப் குக்கி இவர் தான். இந்த சம்பாரவை வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள். அது ஸ்வீட்டு தம்பி அருமையாக செஞ்சா போல, சரிங்களா? ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யூ குட் யார்? இவர் வந்து ஆப்பிரிக்கன். இவர் இங்கே ஃபுல்லாக வாஷிங் மிஷின்லாம் அவர் தான் பார்த்துக்கிறார். ஸோ நம்மளுக்கு எந்த தொல்லையும் இல்லை. அங்கேருந்து நான் கேமராவில் பார்த்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் வாங்கினாலும் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம 65 மாஸ்டர் தம்பி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தம்பி? இவங்க பிரியாணி கட்டுறது மறந்து விடுங்க. பாருங்கள் யார் இருக்கா, நம்ம கிருத்திகா பே நூட்ஸ்லேருந்து நம்மளோட நம்ம பொக்கோடாவை சாப்பிட்றதுக்காக என் கூட தான் இருக்காங்க. ஒரு 2-3 நாளாகவே இந்த ஆனிவர்சரிக்காக வந்தாங்க. ஸோ எப்படின்னா, நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்துலேருந்தே பிஐ நோட்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கு. அதனால் வந்து அடிக்கடி துபாய்க்கு வருவாங்க. துபாய்க்கு வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது யாட் வீடியோ கூட எடுக்க போகிறாங்க. அப்புறம் ஷார்ஜா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தபோது வந்தாங்க. ஓப்பனிங் டைமில் வரேன்னாங்க, வர முடியல. 1 மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ஷார்ஜாவும் நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூம்மா வந்ததுக்கு. நானும் வந்துட்டு பக்கோடா போட கற்றுக்க போகிறேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் பிஐ நோட்ஸ் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரியாம்மா, தேங்க்யூம்மா. இது சாப்பாடு கழட்டுற டீம்மா. இவங்கெல்லாம் பேக்கிங் டீம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. இதுதான்மா, நான் வந்தாலும் வரலனாலும் இங்கே பாட்டுக்கு வேலை போயிட்டே இருக்கோம்மா. நல்ல மக்கள், தங்கமான பசங்க. ஓகேம்மா, நம்ம பக்கோடா போட போயிடலாமா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கடலைமா வச்சுருக்கேன், 1/2 கிலோ வெங்காயம் வச்சுருக்கேன், சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஒரு 1/2 இன்ச்ல ஒரு 6 பீஸும், பூண்டு ஒரு 8 பல்லும், பச்சை மிளகாய் ஒரு 6, சோம்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு இடிக்க போகிறோம். ஓகே, பொக்கடான்றது வந்து அந்த காலத்திலேருந்தே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷம் பழமையானதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க எப்படின்னா அம்மியில் அரைச்சோ அந்த குத்தியோ செய்வாங்க. இதை நம்ம மிக்ஸியில் அரைக்கலாம், அதனால் அந்த டேஸ்ட் போயிடும், மாறிடும். அந்த பிளேடு சூடாகும்ல, அதோட தன்மையை மாற்றிடும். அதனால் போட்டு இடிப்போம். சரியாம்மா, இந்தாங்க இது பிடிங்கம்மா. இந்த 8 பல் பூண்டு போடுறேன், இஞ்சி இந்த 6 பீஸ் சின்ன சின்ன குட்டி பீஸு, அப்புறம் பச்சை மிளகாய் 6, அப்புறம் சோம்பு 2 டேபிள்ஸ்பூன் போட்டோம். இப்போ உங்கள் கையால் இடிச்சு தரீங்களா? சூப்பர்மா, திப்பி திப்பியாக இருக்கு, பரவாயில்லையா சார்? ஆமாம்மா, அதே அந்த ஒரு 1/2 முக்கால் கண்டிஷன் அந்த தெரியும் இல்லைம்மா, அந்த குறைன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் இடிங்கம்மா. அவ்வளோதாம்மா முடிஞ்சுமா. சார், இப்போ நீங்கள் இதை இடிச்சிங்கள, ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ளேவர் வருது பார்த்தீங்களா? அதுதாம்மா, இது ரொம்ப முக்கியம். சரி, இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ இது வேலை இல்லை. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் தான் வந்து நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ், இதை வந்து கவனமாக பார்க்கணும். 1/2 கிலோ கடலை மாவு போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், சால்ட்டு 1/4 டேபிள்ஸ்பூனில் பாதி, ஒரு 3-4 சிட்டிக்கு அளவுக்கு, அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடரும் 1/4 டேபிள்ஸ்பூனில் பாதி, இது வந்து அளவு. இது மூணையும் இதில் போட்டுடலாம். இப்ப மூணு இன்கிரிடியன்ட்டையும் இப்படி அழகா மிக்ஸ் பண்ணிக்கலாமா?
இது ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மாவோட சேர்ந்துருக்கு. மாவோட டெக்ஸ்சரும் மாறிடுச்சா லைட்டா, கலர் லைட்டா கொடுக்குது. ஆமாமா. இப்போ இதை வந்து க்ளவுஸ் போட்டாலோ அதெல்லாம் வந்து சரியாக வராது. இதை பண்ணும்போது கை நல்லா கழுவி தொடச்சிக்கணும், ட்ரையாக வைக்கணும், ஈரமாக வச்சுக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் சூடான ஆயில ஊற்ற போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நடுவில் ஊற்றுவோம். ஆமாம், ஆயில் ஊற்றணுமா அந்த மொறுமொறுப்பு வர்றதுக்காக. தண்ணியே மிக்ஸ் பண்ணக்கூடாதுமா, இதில் தண்ணி போட்டோம் பொக்கடா வராதுமா, மெத்து போண்டா மாதிரி வரும். இல்லைம்மா, ஃபைனலாக நம்மளுக்கு தேவைப்படும் போது லைஸாக தெளிச்சிக்கலாம், தேவைப்பட்டா. இல்லைன்னா இல்லை. இப்போ இந்த ஆயில் சூடான ஆயில் போட்டுருக்கோம், நம்ம சென்டர்லேருந்து மிக்ஸ் பண்ணோம்னா கை சுட்டுடும். அதனால் ஓரத்தில் இருக்கிற அம்மாவை இந்த ஆயிலில் போட்டு மறைக்கணும், புதைக்கணும் அவரை. பாருங்க வந்துச்சா, இப்போ ஓரத்துலேருந்து அப்படியே இந்த ஆயிலோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே உடச்சி ஊற்றுக்கணுமா. நான் ஆயில் போட்டோன்னே அது சில இடத்துல கட்டியாக நிற்கும், நிற்கும். ஆமாம், நம்ம வந்து இந்த மாவு பவுட்ராக இருந்ததோடைய டெக்ஸ்சரை மாற்றுறோம். இப்போ ரெண்டு கையில் வச்சு இப்படி பண்ண போகிறோம். இப்போ இதோட தன்மை இன்னும் மாறும். ஓகே, ஆக்சுவலா நம்ம வந்து டக் டக்னு எல்லாத்தையும் போட்டு கிண்டி அப்படியே போட்டுருவாங்க. பண்ண கூடாது, அது டெக்ஸ்சர் வரணும் இல்லமா, பொக்கடாவோட டெக்ஸ்சர். புதுசா முதல் தடவை பொக்கடா பண்றவங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன், அவங்க அந்த வேற மெத்தட்ல செய்வாங்க. நம்ம வந்து கடை வைக்கலையே அந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு. நம்ம வீட்டுல எப்பயாவது மழை பெய்யும் போது சுட்டு சாப்பிடுவோம், அவ்வளவுதான். இப்ப இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டோம். கருவேப்பிலை வச்சிருக்கோம், சும்மா ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி இதுல சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து ரொம்ப முக்கியம்மா, அந்த வாசம் கொடுக்குது. எஸ்மா, கருவேப்பிலையோட சேர்த்து என்னங்கம்மா இது எப்படிங்க. இப்போ இதில் இந்த மசாலா இருக்குல்ல, நீங்கள் இடிச்சிங்க பார்த்தீங்களா, கிருத்திகாவோட கைப்பக்குவம் இருக்கு இதில். நல்லா வரணும், நீங்கள் வேறு எப்படி சொல்லிட்டீங்க. சூப்பராக வரும்மா, போட்டோம்மா. இதில் இருக்கிறதும் எடுத்துக்கலாம், அதை கொடுத்துருங்க. போட்டு மறுபடியும் பிசையக்கூடாது, ஏன்னா இதில் வந்து ஈரத்தன்மை இருக்கும். நம்ம பிசைஞ்சோன்னா இந்த மாவுலாம் ஈரமாயிடும். அதனால் இவரை வந்து சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணி தான் விடணும். அதை பாருங்க, சூடான சாப்பாடை எப்படி கலக்குவோம் நம்ம, அந்த மாதிரி. இது பாருங்க, உதிரி உதிரியாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஆனியன் 1/2 கிலோ, வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கணும். ரொம்ப குண்டாகவும் வெட்டக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் வெட்டக்கூடாது, இந்த மாதிரி நடுநிலையாக வெட்டி வச்சுக்கணும். ஆனியனும் போட்டு பிசையக்கூடாது, இதுவும் உதிரியதான். ஒரு இது எப்படி கிடைக்கும் அது, அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது எடுத்து பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும். இப்போ பிசையக்கூடாது, இப்போ அப்படியே தான் மிக்ஸ் பண்ணணும். புது டிப், ஆக்சுவலா. ஆமா, அந்த ட்ரையாவே தெரியணும் நம்மளுக்கு மாவு பார்க்கும் போது. நம்ம ஆனியன்ல இருந்து தான் நமக்கு அந்த தண்ணி வரும், கிடைக்கும் அப்படினு பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சிட்டீங்கனா அது வந்து போண்டா மாதிரி ஆயிடும், பிசையக்கூடாது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்காங்க. அவ்வளவுதான்மா, ஓரளமா. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பாருங்க, அது ஈரமே ஆக்காமல் ட்ரையாக பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம். நம்ம தேவைக்கு தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதை பிசைஞ்சு அவரை வந்து தண்ணியாக மாற்றி விட்டுட்டோம்னா அவர் அந்த டெக்ஸ்சருக்கு வர மாட்டார். லேசா இது பாருங்க, கை ஆடுது பார்த்தீங்க, சொல்லுங்க. ஐயோ சாரி, இவங்க மேலே தூக்கிட்டேனா, அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் எடுத்துட்டு அதே மாதிரி, அவ்வளோதான்மா. இப்போ வந்து நம்ம ஆயில சூடு பண்ணிக்கலாம். தண்ணி போட்டாலும் இந்த மாதிரி மலை சாரல் மாதிரி வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாவு 1/2 கிலோ 1/2 கிலோ வெங்காயம் போடணும், அப்போ தான் அது வெங்காய பொக்கடா. இப்போ நம்ம வந்து ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது வேறு செக்ஷனுக்கு போயிடலாம், அங்கே தான் வந்து 65 ஃப்ரை பண்ணுறது. இந்த ஏழையோட கிச்சன் இது தான், அபுதாபியில் இங்கே தான் பிரியாணி செய்கிறது. ஓகே, பிரியாணி கஞ்சி இங்கே பக்கத்தில், பிரியாணி கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே நம்ம கஞ்சி செஞ்சுருவோம், அது கொதிக்கும். ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கஞ்சி செய்கிறதுக்கு ஆகும் டைம். இது ஈவினிங் வந்து மக்கள் வந்து வாங்குவாங்கம்மா. இப்போ ஆயில் பார்த்தீங்களாம்மா, இப்போ ஆயில் எப்படி இருக்கணும்னா அதோடைய தன்மை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். சும்மா நம்ம போட்டு பார்ப்போம். ஒரு வெங்காயம்
இன்னும் கொஞ்சம் சூடாகும். ஆமாம்மா. சரிம்மா நம்ம பொக்கடா போயிடுவோமா? என்ன சூடாயிடுச்சு இதை பாருங்கம்மா. இப்படி எடுக்கணுமா, இதை இப்படி எடுத்து இப்படி போடும்போது இப்படி பிசைஞ்சு போடணுமா. இப்படி எடுத்து இதை பாருங்க, இப்படி எடுக்கிறேன். எடுக்கும் போது போடும் போது இப்படி பிசைறேன். ஆமாம், இதை பாருங்கம்மா. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அடுத்த ரவுண்டில் இதை எடுத்துருவோம். இதை போட்ட உடனே நம்ம வந்து எடுக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டுருணும். அது இந்தாங்கம்மா கிண்டுங்க. ஆமாம், சும்மா ஒன்றும் இல்லை, அப்படியே ஓரத்துலையும் சும்மா அழக்கா, ஆ அப்படியே சும்மா லைட்டாக, அவ்வளோதாம்மா. அதெல்லாம் போட வேணாமா, ஏன்னா நம்ம நிறைய ஆயில் வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லவே இல்லை பாருங்க. இப்போ என்னன்னா, நம்ம வீட்டில் செய்யும் பொழுது இவ்வளோ ஆயில் நம்ம ஊற்ற மாட்டோம். அதில் இருக்க ஒரு 6 கிலோ ஆயில் கொடுங்கம்மா. நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ ஆயிலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மீதி ஆயிலை நம்ம வேறு ஏதாவது ரசம் சாம்பார்லாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதனால் இந்த கலர் அப்படியே மாறும்மா, கோல்டன் ப்ரௌன் மாறும். இப்போ இந்த பக்கோடா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தூளும் வரும், கட்டி கட்டியாகவும் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சின்ன வயசில் பக்கோடா கடையில் போய் கேட்கும் போது அண்ணா தூள் கொடுங்கன்னு சொல்லுவோம், நிறைய வரும். கட்டி கட்டியானா 2 பீஸ் போடுவார், 100 கிராம் வந்துடும். இதமான ஒரு ஆயிலோட சூட்டில் நம்ம போட்டோம்மா. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூடாக இருந்தாலும் போட்டோன்னே கிறிஸ்பி ஆகிடும் மேலே, அப்புறம் உள்ளே வேகாது. அதனால் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம். அந்த கலர் வரும்போது நமக்கு தெரியும் பக்கோடா கலர் இருந்தால், அப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இது வெந்ததா, ஆனியன் வெந்ததா, அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, அப்படியே எடுத்துடலாம். ஜம்ப் பக்கடா சாப்பிட்றதுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் சமைக்கிறத பார்க்குறாங்க. இதை பாருங்கம்மா, இதான கலரு. ஆமாம், இதுக்கு மேலே ஆகணும்னா ஒரு மாதிரி கருத்துரும். சரிம்மா, இப்போ இதில் வந்து இப்போ நம்ம எடுத்துட்டோம் பொக்கடா, உடனே போடக்கூடாது, எண்ணெய் ஆறி இருக்கும், கொஞ்சம் விடணும் அவரை. ஆ ஆமாம், இப்போ வாங்க உங்களுக்கு வந்து அந்த பொக்கடாவோட டெக்ஸ்சர் இது பாருங்கள். இதுதானே நீங்கள் சொன்னது, உள்ளே இந்த வெங்காயம் வரும். எக்ஸாக்ட்லி சார். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி வரும், அப்படியே வந்து தூளும் வரும், எல்லாமே வரும். எனக்கு ஆக்சுவலி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் பண்ணப்போ எனக்கு மைண்டில் ஒரு விஷயம் இருந்தது, எப்படி நம்ம கடையில் இருக்கிற மாதிரி டெக்ஸ்டர் வருமா அப்படின்னு. வந்து பார்க்கும் போதே அது தெரியுது. அவ்வளோதாம்மா, நம்புறீங்களா என்ன? போடுறேன். அம்மா இந்த ரவுண்ட் நான் எப்படி பொக்கோடா கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க, அதே மாதிரி நீங்களும் எடுங்கம்மா பார்ப்போம். சூப்பர் சார். ஐ திங்க் அந்த கலர் வந்துருச்சு. ஆமாம்மா, இன்னும் கொஞ்சம்மா, இன்னும் கொஞ்சம். ஆமாம்மா, பொக்கோடானா அப்படிதான்மா வரும், உதிரியாகவும் இருக்கணும், கட்டி கட்டியாகவும் இருக்கணும். யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அள்ளி கொடுக்கணும். எல்லாமே நம்ம கட்டி கட்டியாக வந்துருச்சுன்னா அது பொக்கோடா கிடையாது, அது வந்து கடலை மாவு போண்டா மாதிரி அது ஃபீல் ஆகிடும். சாப்பிட்றதுக்குங்கிறத தாண்டி அந்த பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும். கொடுக்குதாம்மா, தேங்க்யூ. சவுண்ட் மக்களே, அந்த கிறிஸ்பி சவுண்ட், ஒரு சவுண்ட் அது பாருங்கம்மா. இதுலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன், இதை பாருங்க. நீங்கள் பண்ணுங்கம்மா. இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் வந்து நான் தான் நிறைய தடவை பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கிருத்திகா பண்ணுவாங்க. ப்ரெசன்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய அபுதாபியோட ஸ்டாஃபு. இவங்கள வந்து ஓப்பனிங் ஆனிவர்சரி, அந்த 1 இயர் ஆனிவர்சரிக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் துபாயில், அதுக்காகவே தான் வந்தேன். ஹாப்பியா நீங்கள் எல்லாருமே? இன்னைக்கு பொக்கோடா சாப்பிட்டு இதே மாதிரி பொக்கோடா டெய்லி நீங்கள் போடணும். ஓகே ரைட்பா. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னாங்க,
நோன்பு வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. நம்மளுடைய அபுதாபி ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சேலில் வந்து டாப், எல்லா ரெஸ்டாரண்ட்டோடய டாப்புங்க. ஏன்னா இது வந்து பெரிய எமிரேட்ஸ், இங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தேடி தேடி வராங்க, ராப்பகலுமா கஷ்டப்படுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பா, நன்றி. வரைக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.